உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்கிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை அது உங்களுக்கு செய்யப்படும் செய்யப்படும் செய்யப்படும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யோவான் 15:7 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. செய்யப்படும், அது செய்யப்படும். யாருக்கு செய்யப்படும்? உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு யார் செய்வா? எனக்காக யார் செய்வா? எனக்கு இந்த காரியத்தை யார் செய்வா அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், புலம்புகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்காக உங்களுக்கு வேண்டியதை செய்ய என் ஆண்டவர் ஆர்வமாக இருக்கிறார். ஒரு வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார், உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு செய்யப்படும். இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இன்னாரு இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும், இந்த அதிகாரி எனக்கு இந்த காரியத்தை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும், என் தொழில் நல்லா இருக்கும், இந்த அதிகாரி எனக்கு ஒன்று காரியத்தை செஞ்சா எனக்கு வேலை கிடைச்சிரும், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த மருத்துவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சார்னா நான் சுகமாயிருவேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், செய்யப்படும். எது செய்யப்பட்டால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற தேவப்பிள்ளையே, அது செய்யப்படும். எனக்கு அருமையான தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு செய்யப்படும், உங்களுக்கு செய்யப்படும். எது செய்யப்படும்? வசனம் சொல்லுகிறது நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர். நீங்க எதை கேட்கிறாயோ, நீங்க எதை கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எங்கேயும் கேட்டு எதையும் பெற்றுக்கொள்ள முடியல. 10 காரியம் கேட்டால் 1 மட்டும் செய்யப்படுது, 9 காரியம் செய்யப்படலை. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ, எத்தனை காரியம் நீ கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவவசனமே, அப்படின்னா இந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த இயேசு கிறிஸ்துவிட்ட கேளுங்க. அவர் நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறவர். அவரிடத்தில் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு அருமையான தேவஜனமே, அது உங்களுக்கு அப்படிங்கிறதுல தான் ஒரு கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். யாருக்கு, யாரு கேட்டுக்கொள்ளுகிறதற்கு செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் அழகாக சொல்லப்படுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். பாருங்க ஒரே காரியம்தான், ஆண்டவருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்குமேயானால். நிஜம் தொலைக்காட்சி மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு வேத வசனம் உங்களுக்கு விசேஷித்த வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்குமேயானால், தெளிவாய் சொல்லுகிறது, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேத வசனத்தை வார்த்தையை உங்களுடைய இருதயத்துக்குள்ள வைச்சு வைங்க. அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கட்டும். அந்த வார்த்தை உங்களுடைய அடிமனதில் பதியட்டும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க, நாவினால் அறிக்கை பண்ணுங்க. அந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு வேதத்தையே வாசிக்கிறது இல்லை, வேதத்தையே வசனத்தையே இருதயத்தில் வைக்கிறது இல்லை. அப்புறம் என்னது ஆண்டவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும்? புரியுதா?
வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமே ஆனால் வார்த்தை யாருடைய இருதயத்தில் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க அதற்கான காரியங்களை செய்யுங்க. எப்பவும் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரட்டும். அதனால தான் நிஜம் தொலைக்காட்சியில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு நாளும் அந்த விசேஷித்த வார்த்தை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எப்படியாவது உங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தை இருந்திராதா? அந்த வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டுமே என்பதை ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு முறை பார்க்காதவர்கள் அந்த டைமை மிஸ் பண்ணவங்க மறுமுறை எப்படியாவது பார்த்துருட்டுமே, அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கட்டுமே. அதற்காகத்தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த விசேஷித்த வார்த்தை நம்ம ஒரு நாளைக்கு இரவு 12 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கட்டும். அப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யார்கிட்டுமே நீங்கள் கேட்கண்டாம், வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வச்சுட்டு இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல நாளிலும் கூட நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. யாரெல்லாம் வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறார்களோ, வேத வசனம் என்கிற வார்த்தையில நிலைத்திருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொள்கிற அத்தனை காரியத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் எதை கேட்கிறாங்களோ, வார்த்தையில் நிலைத்திருந்து என்னென்ன காரியத்தை கேட்கிறாங்களோ, கையின் பிரயாசம், எதிர்கால வாழ்க்கை, குடும்ப காரியங்கள், வேலை வாய்ப்புகள், சரீர சுகம், எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க. போக்கில் வரத்தினுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேதவசனத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள், எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். God bless you.